கேட்டிருக்கோம். முதல்வர் வந்து ஆவண செய்வதாக மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வந்து 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 12%, 100 ரூபாய்க்கு மேல் உள்ள டிக்கெட்டுக்கு 18% இருக்கு. அந்த 12% மேல 8%, 18% மேல 8% விதிக்கிறதுனால மக்களுக்கு கூடுதல் சுமை. இதுல வந்து அரசுக்கு எந்த இழப்பும் கிடையாது, தியேட்டர் உரிமையாளருக்கு எந்த லாபமும் கிடையாது, தயாரிப்பாளருக்கு எந்த லாபமும் கிடையாது, விநியோகஸ்தருக்கு எந்த லாபம் கிடையாது. பொதுமக்களுக்கு 8% கூடுதல் வரி வந்து குறைக்கப்படும். 8 ரூபாய் குறைஞ்சிடும். 200 ரூபாய் டிக்கெட்ல 16 ரூபாய் குறைஞ்சிடும். அது மாத்திரம் இல்ல, அந்த கணக்கீடு பண்ணும்போது எப்படி கணக்கீடு பண்றாங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட்டு, 12 ரூபாய் டாக்ஸ், 112 ரூபாய், அந்த 112 ரூபாய்க்கு 8 ரூபாய், அப்புறம் மேல அதுக்கு மேல ஜிஎஸ்டி அப்படின்னு 100+8, இந்த 108க்கு ஜிஎஸ்டி கணக்கு போடும்போது அது வந்து காஸ்ட் அதிகமாகுது. அந்த 8 ரூபாய் போகுதுன்னா 8 ரூபாய் குறைஞ்சா கணக்கு வருது, 10 ரூபாய்க்கு மேல வராது. பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா 10%, அது ஜனங்களுக்காக இப்போ நம்ம குறைச்சு கொடுங்க, எங்களுக்கு தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் கம்மியா வராங்கன்ற அடிப்படையில நாங்க கேட்கறமே தவிர திரையரங்கத்தை இது பண்றதுக்காக நாங்க ஒண்ணு கேட்கல. அது வந்து தயாரிப்பாளர் சங்கமோ விநியோகஸ்தர் சங்கமோ திரையரங்க உரிமையாளர் சங்கமோ உட்கார்ந்து எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு எட்டுவோம். எங்கள்ல நாங்க திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல ஒரு பாதி இருக்கிறவங்களுக்கு வந்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. அந்த மாதிரி நாங்க வந்து நாங்க 3 சங்கமும் இணைந்து செயல்படுறதுக்கு தான் உரிமையா இருக்கிறோம். அந்த அடிப்படையில 3 சங்கங்கள் இணைந்து எல்லாருக்கும் பொதுவான அவங்கவுங்க வியாபார சுதந்திரத்திற்கு போதுமான என்னென்ன செய்ய முடியுமோ அதை நோக்கி தான் நாங்க பயணிக்க முடியும். இன்னைக்கு வந்து இந்த 3 கோரிக்கையும் தான் முதல்வர் அமைச்சர் வேற என்ன கோரிக்கை? இதோட வந்து இன்னொரு கோரிக்கை வந்து தயாரிப்பாளர் சங்கமும், ஏன்னா இந்த 3 கோரிக்கைகள் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும் விநியோகஸ்தர்கள் சங்கமும் வந்து சொன்னது மாதிரி தயாரிப்பாளர் சங்கமும் நம்மளும் கொடுத்துருக்கோம். சிறு முதலீட்டு படங்களுக்காக இந்த டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் வந்து கலைஞர் ஐயாவோட 100 ஆண்டுகளும் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறதா வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் பொதுக்குழுவில் முடிவு பண்ணோம். அதை வந்து இன்னைக்கு முதல்வர்கிட்ட சொல்லி நேரம் கேட்டு அதுவும் ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம். தமிழ் திரையுலகம் சார்பில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பல சிரமங்களை தயாரிப்பாளர் சங்க தலைவர், நிர்வாகிகள், விநியோக சங்க தலைவர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் கூட்டாக மாண்புமிகு தமிழக அவர்களை முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். எங்கள் கோரிக்கைகளை மிக கனிவோடும் பரிவோடும் உன்னிப்பாக கவனித்தவர் இதை ஆராய்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்கிறோம் என்றார்கள். காலை 9 மணிக்கு துவங்கி ராத்திரி 2 வரைக்கும் நீங்க ஷோ ஆரம்பிச்சா வரி ஒழுங்கா கட்டுவாங்க, ஏழை மக்களை வந்து பார்க்கறது வசதியா இருக்கும் என்று, அது சிறு முதலீட்டு படங்களும் கொஞ்சம் டிக்கெட்டை குறைச்சி பாருங்க என்பதே ஒரு வேண்டுகோளா வச்சோம். மற்ற தமிழ் டைட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மானியம் சிறு முதலீட்டு படங்களுக்கு தருகிற போது தமிழில் பெயர் வைத்தால் மானியம் என்றார்கள். அதுக்கு பின்னால் அதில் வரி விலக்கு மானியம். ஆனால் பின்னால் வந்த ஆட்சி அதை எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் தமிழில் படம் பெயர் வைத்தால் நீங்கள் மானியம் வரி விலக்கு தாருங்கள் என்று கேட்டோம். அதையும் பரிசீலிப்பாக சொன்னார்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். விரைவில் அதே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் திரையுலக நன்றி கடனாக அவருடைய 100 ஆண்டு விழாவினை 7 நாட்கள் கொண்டாட இருக்கிறோம். அதற்கும் ஒரு அனுமதி முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு சிறப்பான நாள். முதல்வர் அவர்கள் கனிவோடும் பரிவோடும் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு முடிந்தவரை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது நாங்கள் தயாரிப்பால் சங்கம், வினோத் சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நன்றி.